நாட்களின் சிறப்புகள் மற்றும் இல்லந்தோறும் நவராத்திரி கொண்டாட்டங்களின் தொகுப்போடு நலம் தரும் நவராத்திரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸு சொல்ல போகிறேன்னா, ஹேர் டிப்ஸு சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் கொழுவு ஃபெஸ்டிவல், எல்லாத்துக்கும் கொழுவு வைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து மனமார்ந்தே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து எல்லோரும் வந்து இந்த வாட்டி நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க கொழுவு. நான் ரொம்ப ரொம்ப யூடியூப்பில் பார்த்தேன், கொழுவு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, அவங்க பக்கத்துலலாம் ரொம்ப அழகாக குழு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது, சரி பார்க்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அவங்க வந்து வீடியோ அனுப்பிச்சு வச்சுருக்குறாங்க, ரெண்டு மூணு வீடியோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அதனால் வந்து நான் அதை பார்த்து அப்படியே மனசு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. லக்ஷ்மி பக்கத்தில் லக்ஷ்மி மாதிரி அலங்காரம் பண்ணி, அப்புறம் நல்லா ஒரு பொம்மை வச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு வந்து நான் வந்து ஹேர் டிப்ஸு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஹேர் வந்து நான் வந்து மார்னிங் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணும் போது அந்த ஒரு டிப்ஸு போட்டேன். ஹேர் கட் பண்ணவெல்லாம் உங்களுக்கு வந்து குட்டையாக இருக்கவெல்லாம் உங்களுக்கு ஹேரு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா இதுவரைக்கும் இருந்தது நல்லா கட் பண்ணிட்டேன், மனசு கஷ்டமாக இருக்குது, ஐயோ என்னடா இவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டேன்னு. அப்புறம் வந்து நான் வந்து இந்த இந்த டிப்ஸு நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப வந்து இது வந்து ரொம்ப க்ரோத்தாக இருக்கும், அதேமாதிரி ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இது நான் எப்படி பண்ணேன்னா, தேங்காய் பண் இருக்குல்ல, நல்லா தேங்காய் பண் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போடுங்க. நல்லா திக்காக ஒரு வாட்டி வந்து திக்காக ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது தேங்காய் போடும் போது, ரெண்டாவது தேங்காய் மிக்சியில் அரைக்கும் போது அந்த தண்ணி கொஞ்சம் ரொம்ப திக்காக வராது. ஃபஸ்ட்டு வாட்டி தான் திக்காக வரும், ரெண்டாவது வாட்டி வந்து ரொம்ப மைல்டாக தான் வரும், திக்னஸ் இல்லாமல் லைட்டாக தான் வரும். அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பேக் போடும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து தேங்காய் நல்லா அரைச்சி அதை நல்லா வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து அந்த தேங்காவை போட்டு அதுவும் ஜூஸ் பண்ணி ரெண்டாவது, அதாவது ரெண்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் போடுறதும் ரெண்டாவது மிக்சியில் போடுறதும் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிங்களா அந்த தேங்காய் பால், அதில் வந்து கேஸ்டர் ஆயில், லெமன் ஜூஸ், விட்டமின் இ கேஸ்டர் ஆயில், லெமன் ஜூஸ் இது மூணு போட்டு நல்லா வந்து தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த தயிர் சேரலைன்னா அப்படியே விட்டுடலாம். நான் வந்து தயிர் போடலை, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் சொன்னேன்ல, அது ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour ஊற போட்டுருங்க. 1 hour ஊற போட்டு அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, பாருங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour இல்லை 1 hour அப்படியே மைல்டு ஷாம்பில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் எடுத்து வச்சிங்க பாருங்கள். அந்த தேங்காய் பால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு நல்லா மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு இந்த ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சிங்களேன், அது வந்து கடைசியில் ஒரு மக்கு வந்து ஊற்றிக்கணும். அது வந்து கண்டிஷனர் மாதிரி அது ஒரு இதில் ஊற்றிக்கிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப க்ரோத்தாக இருக்கும், நீங்களே நம்ப முடியாது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த முடி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நான் தேங்காய் பால் இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது, ஆனால் இன்னைக்கு போட்டேன் நான், எனக்கு என்னாலே நம்ப முடியல. சரி நம்ம போட்டது எங்கள் முடி நல்லாயிருக்கேன், சரி இவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் சொன்னேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்னென்னா, ரெண்டாவது வந்து ஹெல்த் டிப்ஸு சொல்ல போகிறேன். ஹெல்த் டிப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, தர்பூசணி காலையில் வந்து நல்லா தினமும் வந்து இந்த மூளைக்கு நான் சொல்ல போகிறேன், மூளைக்கு இந்த இதயத்துக்கு மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறேன். தர்பூசணி வந்து தினமும் வந்து கட் பண்ணி அது சாப்பிட்டுட்டே வாங்க, அது வந்து மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது. தர்பூசணி வந்து ரொம்ப நல்லது மூளைக்கு வந்து. ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்கன்னா,
நைட்டே வந்து பேரிஞ்சப்பனை இருக்குல்ல, பேரிஞ்சப்பனை வந்து நைட்டே வந்து அந்த சுடு தண்ணியில், நல்லா சூடு தண்ணியில் வந்து ரெண்டு பேரிஞ்சப்பழம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணியும் நீங்கள் குடிக்கணும். சூடாக நீங்கள் ஊற வச்சுருக்கீங்களா அந்த தண்ணி, அந்த பேரிஞ்சப்பழம் தண்ணி வச்சுருக்க, அதுவும் வந்து மார்னிங் குடிக்கணும். அது நல்ல தண்ணியாக பார்த்து நீங்கள் ஊற வைங்க அந்த பேரிஞ்சப்பழம். ரெண்டு பேரிஞ்சப்பழம் சூடாக தண்ணி, சுடு தண்ணியில் நீங்கள் ஊற வைங்க. நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து காலையில் அதை அந்த தேன் போட்டு அந்த அந்த பேரிஞ்சப்பழம் எடுக்கிறீங்களே, அந்த ரெண்டு பேரிஞ்சப்பழம் எடுத்து அந்த தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி இதாக இருக்கும், அந்த கஞ்சி மாதிரி வரும். ஊற வச்சாவே அந்த கஞ்சி மாதிரி வரும். போட்டு நல்லா அதை சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணி, அது வந்து அந்த சுடு தண்ணியில் ஊற வச்சிங்களா அந்த தண்ணியும் குடிச்சுக்கோங்க. குடிச்சிங்கன்னா இது வந்து என்ன தெரியுமா, இதுக்கு மலச்சிக்கல், இதயம், அப்புறம் வந்து என்ன ரொம்ப நல்லதுங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல், இதயம், மூளை, அதெல்லாம் பயங்கரமாக வேலை பண்ணும். நீங்கள் சிறந்த மருந்தே வந்து இதுதான், நான் சொல்கிற மருந்தே இதுதான். சில பேர் வந்து நல்ல மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மருந்துக்கு பதில் இது சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்லா ஒரு அதே மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, பிளட்டு சர்க்குலேஷனுக்கும் நல்லது. இது வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இது மருந்தோட இது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு, நல்ல ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு நான் சொல்லியிருக்கிறது. ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ.